அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே பயனுள்ள ஒரு தகவலை பற்றி தான் தெரிந்து கொள்ள போகிறோம். அது என்ன அப்படின்னா, போலி மருந்துகளை உட்கொள்வது உங்களுடைய உடலுக்கு நிரந்தர சேதத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. கடந்த சில ஆண்டுகளாக மருந்துகளுக்கான தேவை அதிகரித்து வருவதால் உண்மையான மற்றும் போலி சப்ளிமெண்ட்ஸ் செழித்து வருது அப்படின்னே சொல்லலாம். உண்மையான மற்றும் போலி சப்ளிமெண்ட்ஸ்களை அடையாளம் காண சில வழிகள் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் தெரிஞ்சிக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம தமிழ் பேசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க வியூவர்ஸ். வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காலகட்டத்தில் கொரோனா வைரஸானது மக்களுடைய உடல்நலம் குறித்து மிகவும் எச்சரிக்கையாக இருப்பவர்களாக மாற்றியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கியமாக சாப்பிடுவது, உடற்பயிற்சி செய்வது மற்றும் சமூக இடைவெளியை கடைபிடிப்பது என பல ஆரோக்கியத்தை நல்ல நிலையில் வைத்திருக்க அனைத்து முக்கியமான சுகாதார நடவடிக்கைகளை எடுத்து வந்துட்டு இருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் கூட நாம் எடுத்துக்கொள்ளும் அனைத்து பொருட்களிலும் கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்குது. இந்த சந்தையில் எண்ணற்ற பொருட்கள் கிடைப்பதால் அவற்றில் போலியானது எது, உண்மையானது எது என்று தெரிந்து வைத்து கொள்வது மிகவும் நல்லது. குறிப்பாக மருந்து பொருட்களில் போலி மருந்துகள், தீங்கு விளைவிக்கும் இரசாயனங்கள் மற்றும் போலி பொருட்கள் போன்ற தடை செய்யப்பட்ட பொருட்களை கொண்டிருக்கு. ஆனால் அது உண்மையான மாத்திரைகளைப் போலவே நம்முடைய கண்ணுக்கு புலப்படும். இதையடுத்து உண்மையான மற்றும் போலி மாத்திரைகளை அடையாளம் காண சில வழிகள் இருக்குது. அது என்ன அப்படின்னா, முதலில் பார்க்க போகிறது பார்கோடு. மொபைல் ஃபோன்கள் இன்று பார்கோடுகள் மற்றும் QR குறியீடுகளை படிக்கக்கூடிய ஆப்களை கொண்டிருக்கு அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரியும். அசல் பிராண்டின் ஸ்கேன் உங்களை அதனுடைய வெப்சைட்டிற்கு அழைத்து செல்லும். அங்கு நீங்கள் எந்த பிராண்டை பற்றிய விவரங்களை வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த பார்கோடானது நம்முடைய நம்பகத்தன்மையின் உறுதியான அறிகுறிகளில் ஒன்றாக இருக்குது. இதையடுத்து மாத்திரைகளின் முத்திரை மற்றும் பேக்கேஜை சரிபார்க்கவும். அப்படின்னா என்ன அப்படின்னா, எழுத்து பிழைகளில் மோசமான தவறுகள், அறிமுகமில்லாத எழுத்துக்கள், தகவல்களில் பிழைகள், வழக்கமான தோற்றத்திலிருந்து வேறுபட்ட ஏதாவது ஒரு லோகோக்கள் இருக்கா என்று கவனமாக பார்க்க வேண்டும். குறிப்பாக அந்த பொருளுடைய முத்திரையை சரிபார்க்க வேண்டும். அது சிதைந்திருந்தால் உங்களுடைய பொருளை திருப்பி தர வேண்டும். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, மோசமான உள்கட்டமைப்பு கொண்ட நிறுவனங்களால் தயாரிக்கப்படக்கூடிய இந்த பொருட்களில் உயர்தர முத்திரைகள் கண்டிப்பாக இருக்காது. இதையடுத்து பேக்கேஜிங் மீது ஃபசி ஒப்புதலை கண்டிப்பாக சரிபார்க்க வேண்டும். நீங்கள் வாங்கக்கூடிய மருந்து இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய சங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கா என்பதை கண்டிப்பாக சரிபார்க்க வேண்டியது அவசியம். இந்த சப்ளிமெண்ட்ஸ் இறுதியாக நம்மை அடைவதற்கு முன்பு பல சோதனைகள் மற்றும் பலதர சோதனைகளுக்கு உட்படுகின்றன என்பதை கண்டிப்பாக நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இதையடுத்து சப்ளிமெண்ட்ஸ் மீது ஹாலோகிராம் இருக்கா என்பதை எப்படி சரிபார்க்க வேண்டும் அப்படின்னா, ஹாலோகிராமை ஆராய்வது ஒரு உண்மையான மற்றும் போலி தயாரிப்புக்கு இடையில் இருக்கக்கூடிய வேறுபாட்டை காண்பதற்கான ஒரு முக்கியமான வழியாக இருக்கு. ஒளிபடும்போது அது அமைந்திருக்கக்கூடிய தட்டையான பரப்பிலிருந்து தனித்து ஒரு முனைப்பாக தோன்றும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, உருப்படிவம் அல்லது வரைபடமே ஹாலோகிராம் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அனைத்து நிறுவனங்களாலும் ஹாலோகிராமை தயாரிக்கவும் நகலெடுக்கவும் முடியாது. இதனால் இந்த ஹாலோகிராம்கள் ஒரு நம்பகத்தன்மையின் அடையாளமாக உலகம் முழுவதும் பயன்படுத்தப்படுது. இதையடுத்து சப்ளிமெண்ட்ஸ் மீது MRP ஸ்டிக்கரை பார்க்க வேண்டும். போலி மருந்துகளில் MRP ஸ்டிக்கர்கள் தனியாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் உண்மையான மருந்துகளில் ஹாலோகிராமுடன் ஒரு குறிச்சொல் இருக்குது. MRP டேக் மற்றும் ஹாலோகிராம் இவற்றின் கலவையுடன் இருக்கக்கூடிய பொருள் அசலானது என்பதை எளிதாக நம்மளால் கண்டறிய முடியும். இதையடுத்து தண்ணீரில் உண்மையான மாத்திரைகளை எப்படி கண்டறிவது அப்படின்னா,
ஒரு ஸ்பூன் தண்ணீரில் கலப்பதன் மூலம் மருந்துகளின் நம்பகத்தன்மையை நம்மளால் சோதிக்க முடியும். இது போலியானது அப்படின்னா டம்ளரில் சில தூள் அல்லது எச்சங்களை விட்டு செல்லும். அதே நேரத்தில் அசல் தயாரிப்பு அப்படி இருக்காது. போலி சப்ளிமெண்ட்ஸ் ஒரு கடுமையான வாசனை மற்றும் ஒரு மோசமான சுவை கொண்டதாக இருக்கும். போலி மருத்துவர்கள் எப்படி அவ்வப்போது பிடிபடுவது போல போலி மருந்துகளும் அவ்வப்போது கண்டுபிடிக்கப்பட்டு வருது அப்படின்னே சொல்லலாம். சமீபத்தில் காய்ச்சல், வயிற்றுப்புண், கிருமி தொற்று போன்ற அத்தியாவசிய தேவைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துகளில் போலிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு வரக்கூடிய மருந்துகள் மற்றும் மாத்திரைகளை அரசு தர நிர்ணயம் செய்கிறது. இதற்கென மத்திய மற்றும் மாநில மருந்து தர கட்டுப்பாட்டு வாரியங்கள் இயங்கி வருது. இந்த தர கட்டுப்பாட்டு வாரியங்களே ஆய்வின் அடிப்படையில் ஒரு மருந்தின் தரத்தை உறுதி செய்யுமா? பல போலி மருந்துகள் இது போன்ற ஆய்வின் போதுதான் கண்டறியப்படுகிறது. உலக சுகாதார நிறுவனம் சமீபத்தில் செய்த ஆய்வில் இந்தியா உட்பட வருவாய்க்கு குறைவாக இருக்கக்கூடிய நாடுகளில் விற்பனை செய்யும் 10 மருந்துகளில் ஒரு மருந்து தரம் குறைந்து இருக்கான் அல்லது தவறான கலவை மருந்து என்ற ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கு. கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் முதன் முதலாக இந்த ஆய்வறிக்கையை உலக சுகாதார நிறுவனம் வெளியிட்டிருக்கு. மேலும் வருவாய்க்கு குறைந்த கீழ் இருக்கக்கூடிய மட்டத்தில் வாழும் மக்கள் பெரிதும் போலியான மருந்துகளால் பாதிக்கப்படுகின்றனர். குறிப்பாக ஆப்பிரிக்க நாடுகளில் விற்பனையாகும் மருந்துகளில் 42% தவறான மருந்துகளாக இருக்கு. மேலும் வட அமெரிக்கா, தென் அமெரிக்காவில் விற்பனையாகும் மருந்துகளில் 21% தவறானவையாக இருக்கான். இதேபோல ஐரோப்பா கண்டத்தில் விற்பனையாகும் மருந்துகளில் 21% தவறானவையாக இருக்கு. குறிப்பாக சர்வதேச அளவில் வருடத்திற்கு நிமோனியா காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட 72,000 to 169,000 குழந்தைகள் போலி மருந்துகளால் பலியாகியிருக்காங்களாம். சஹாரா மற்றும் ஆப்பிரிக்க பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய நாடுகளைச் சேர்ந்த மலேரியா காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள் 116,000 பேர் தரம் குறைவான மருந்தால் மரணம் அடைகிறாங்களாம். மேலும் மலேரியா காய்ச்சலுக்கான மருந்துகள் ஆன்டிபயாடிக் மருந்துகளில் பெரும்பாலானவை தவறான மருந்துகளாகவே இருக்கு. அத்துடன் புற்றுநோய், நீரிழிவு, கருத்தடை மருந்து மற்றும் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கான மருந்துகள் இவற்றிலும் தவறான மருந்துகள் இருப்பதாக உலக சுகாதார நிறுவனத்திற்கு வரக்கூடிய தகவல்களிலிருந்து தெரிய வருது. இப்படிப்பட்ட போலி மற்றும் தவறான கலவை தரம் குறைந்த மருந்துகள் பற்றிய சிறு அளவு தகவல்கள் தான் இது. மேலும் பெரும்பாலான போலி மருந்துகள் பற்றிய தகவல்கள் எதுவும் தெரிய வருவது இல்லையா? அங்கீகாரம் பெறாத மருந்துகள், தரம் குறைந்த மருந்துகள் மற்றும் மருந்து கலவையில் பற்றிய தகவல்களில் தவறான விவரங்களை அளித்தல் போன்ற மருந்துகள் போலி மருந்துகள் என சொல்லப்படுது. இந்த போலி மருந்துகள் நோயை குணப்படுத்துவது இல்லை, மாறாக இவற்றால் உயிருக்கு ஆபத்தை உண்டாக்கும் பல வியாதிகளும் வருது. இந்த போலி மருந்துகளால் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய நுண்ணுயிரிகளின் எதிர்ப்பு குறையுது. இந்த போலி மருந்து உட்கொள்பவர்களால் மற்றவர்களுக்கும் நோய் தொற்று ஏற்படுமா? மருந்துகளை ஏற்றுக்கொள்ளாமல் தடுக்கக்கூடிய பாக்டீரியா அல்லது வைரஸ்களை அழிக்க முடியாமலும் போகுது. அதனால் பொதுமக்கள் அனைவரும் மருந்து மற்றும் மாத்திரைகளை மருத்துவர் அறிவுரை இல்லாமல் பயன்படுத்தக்கூடாது. குறிப்பாக பிரஸ்கிரிப்ஷன் இல்லாமல் அவர்களே தானாக மருந்து கடைகளில் சென்று மருந்துகள் வாங்குவதையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். எனவே வோஸ், இந்த வீடியோவில் நீங்கள் வாங்கக்கூடிய மருந்துகள் உண்மையானதா அல்லது போலியானதா என்பதை எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ் பேசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவோஸ். தேங்க்யூ.